பெரிய பண்ணையாரோட மச்சான பெஞ்ச் மேல ஏத்துனது பத்தி ஊர் பூரா பேசிக்கிறாங்க. என்னவா பெரிய இடத்து பகை ஏன் வளர்த்துக்குவானேன்னு கேக்குறேன். நியாயங்கிறது பெரிய இடத்துக்கு ஒண்ணுதான், சின்ன இடத்துக்கு ஒண்ணுதான். இது பனங்காட்டு நரி, அந்த லொள்ளுக்கெல்லாம் ஒண்ணு அஞ்சாது. வணக்கங்க. வணக்கங்க. நீங்க? நான் பெரிய பண்ண தர்மலிங்கத்தோட மகன். வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? கோயில் நகையை கொள்ளையடிச்சவங்க எல்லாம் நீங்க தான் அடிச்சு விரட்டினா சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். எங்க இவ்வளவு தூரம்? உங்களை பார்த்து பாராட்டிட்டு போலாம்னு வந்தேன். என்ன பார்த்து பாராட்டி? என்ன எதுக்காக பாராட்டிய? சட்டத்தை காக்க வேண்டிய உங்க கூட பணக்காரங்களோட பகையை சம்பாதிச்சுக்க பயந்து அநியாயத்தை நியாயம்னு சொல்றத பாத்திருக்கேன், பொய்ய மெய்யாக்குனதை பாத்திருக்கேன். ஆனா நீங்க நியாயம் எல்லா ஜாதிக்கும் பொதுதான் அடிச்சு சொல்றீங்க பாருங்க. அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரொம்ப புகழ்ந்து பேசுறீங்கள. சட்டத்தை மீறினவன நாலு அடி அடிச்சாலும் நாலு வருஷம் உள்ள தந்தாலும் அவனை குற்றவாளின்னு எல்லாருக்கும் அடையாளம் காட்ட முடியாது. ஆனா நீங்க தண்டிக்கிறவரும் அவனை ஊருக்கு அடையாளம் காட்ட முடியும். அடி உதைக்கு பயப்படாத குற்றவாளி கூட அவமானத்துக்கு பயந்தே தீரணும். உங்களை மாதிரி ஊருக்கு ஒரு தலைவர் இருந்தா செல்வாக்க வச்சுக்கிட்டு சட்டத்தை ஏமாத்துறவங்களை எல்லாம் அடையாளம் காட்டிடலாம். ஒரு வார்த்தை சொன்னாலும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. தம்பினா தம்பி, தங்க கம்பி. கடவுள, தம்பி கொஞ்சம் வளரட்டு, அதுக்குள்ள கெடுத்துறாத. உன்ன மாதிரி உள்ளவெல்லாம் கை என்னைக்கு கட்டதை நிறுத்துறீங்களோ தட்டதை நிறுத்துறீங்களோ அன்னைக்குதான் ஊர் உருப்பிடும். கரெக்டா சொன்னீங்க. தாராபுரத்துல இருந்து நெல்மண்டிக்காரு வந்திருக்காரு. அப்ப நான் வரேங்க. தலைவர்கிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மட்டும் தான் மறந்தே போச்சு. என்ன விஷயம்? இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துகிட்டாருங்கிறதுக்காக உங்க சின்ன மாமாவே பெஞ்சு வேலை ஏத்துனாரு. ஊர் பெரிய பண்ணியார் ஒரே மகன், உங்களை பார்த்து ஒரு பொண்ணு பரக்கிரமத்தை கொடுத்தாலு அவளை எங்க ஏத்துவாரு, எதுல ஏத்துவாருன்னு தெரிஞ்சுக்கலாம் முடியல. கிழிச்சிங்க. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரச்சனை? ஏன் தம்பி, ஏங்க தெரிஞ்சு வளர? இங்க நீ ஒண்ணு இருக்கிய, திங்கிறதுக்கு தான் லாயக்கு, வேற எதுக்கு லாயக்கு? ஓஹோ, அந்த மதுரை இளம் குதிரையா? நீ வீட்டை கண்டுபிடிக்க என்ன ஃபாலோ பண்றிய? வச்சுக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன். முதல்ல வீடு தேடி வந்திருக்கோம், வான்னு கூப்பிட ஆளுங்க. அடடே, வாங்க தம்பி. இந்த வீடு நம்ம வீடுதான், தெரியாமல வந்தீங்க? தெரிஞ்சுதான், தெரிஞ்சுதான் வந்தேன் பாச்சாரா. ஒரு சின்ன சந்தேகம், உங்ககிட்ட கேட்கலாம்னு. சந்தேகமா? கேளுங்களே. பொதுவா பொம்பளைங்களை பார்த்து ஆம்பளைங்க கலாட்டா பண்றதுதான் வழக்கம். அதுக்கு நம்ம ஊர்ல என்ன தண்டனை நான் பார்த்திருக்கேன். ஆனா ஒரு பையனை பார்த்து ஒரு பொண்ணு தினமும் கலாட்டம் பண்ணுதுங்க. நம்ம ஊர் பொம்பளை பிள்ளையா? அவ்வளவு தைரியமா? தைரியமாவா? அடிக்கடி என்ன பண்றா தெரியுங்களா? ஆறாடா பறக்கிற முத்தம் கொடுக்கற. ஐயோ, ஊரே கிட்டு போச்சு. யாரவா தம்பி? அந்த பொண்ணு அவ டவுன்ல இருக்காங்க. ஓ, டவுன்ல இருக்காளா? அதான பார்த்தேன். எங்க, நம்ம ஊர்ல அப்படி ஒரு பொண்ணு இருந்தா அவளுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கன்னு கேட்க வந்தேன். சுண்ணாம்ப கால்வாயை வச்சு சுட்டு போடுவேன். ஓஹோ, சுண்ணாம்ப கால்வாய் இல்லையா? ஆமா, வாங்க காப்பி. இல்லங்க, நான் டவுனுக்கு போறேங்க. வர அண்ணன் கிட்ட காட்டி கொடுக்காம காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி. அவசரப்பட்டு நன்றியை வேஸ்ட் பண்ணிடாதம்மா. அப்பா, என் அண்ணன் கிட்ட சொல்லிடுவீங்களா? ஐயோ, என்ன சார் பதில் சொல்லாம போறீங்க? அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சா சுண்ணாம்பு காலவாயில போட்டுருன்னு சொன்னாரு. என்ன சொன்னீங்க? இந்த பர்மா, அண்ணனுக்கு இவ்வளவு பயப்படுவாங்க, எப்படி தைரியமா ஒரு வாலிபனை பார்த்து பிளேயிங் கிஸ் கொடுத்தா?
அது வந்து உங்க வீரத்தை பார்த்து ஒரு ஆர்வத்துல கையை தட்டி கையை தட்டி ஆரவாரம் செய்யறது ஒரு வீரனுக்கு கொடுக்கற பாராட்டு. ஆனா பிளையிங் கிஸ் கொடுக்கறதுன்னா அது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? அஃபென்ஸா? ஆமா, ஒரு வயசு பொண்ணு ஒரு வாலிபன் கலாட்டா பண்ண 7 வருஷம், ஒரு வாலிபன் ஒரு வயசு பொண்ணு கலாட்டா பண்ண 14 வருஷம் தெரியுமா? என்னமா ஆயுள் தண்டனை கேள்விப்பட்டேன். ஏதோ ஆர்வ கோளாறுல செஞ்சுட்டு சொன்னா உன்னோட ஆர்வ கோளாறுனால என் வாழ்க்கை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு தெரியுமா? உங்க வாழ்க்கைய பாதிச்சிருக்கா? என்ன கல்யாணம் ஆகாத எனக்கு ஒரு பொண்ணு பறக்கிற மொத்தம் கொடுத்துட்டு வரானு தெரிஞ்சா எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? கேக்குறீங்கள? பேசாம நிக்கிறேன். எந்த பொண்ணு எனக்கு கழுத்துட்டு வா? ஆமா, நீங்க ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கலன்னா பாரத மாதா ஒண்ணும் அழ போறது இல்ல. எனது எனக்கு கோவம் வந்து என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வீங்க? நானும் அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், என்ன சும்மா மிரட்டிட்டு இருக்கீங்க? பாருமா, நீ பிளேயிங் கிஸ் தான் கொடுத்த, நான் நெசமா கிஸ் பண்ணிடுவேன். நீங்க குடுக்கற வரைக்கும் நாங்க வேடிக்கை பாத்துட்டு இருப்போம். என்ன பண்ணுவேன்? நீங்க குடுக்கறது மேல நான் கிஸ் பண்ணிடுவேன். இதுக்கே அவுட்டா? ஒரிஜினல் பட்டம் பார்த்தா கூட அசந்துருவான். அப்படி ஒரு கெட்டப். ரஞ்சப்பா, அடக்கி வாசி. அங்க பாரு, யமன் நிக்கிறான். தலைவர் பாண்டியன். பாண்டியனா? அவரேதான் தர்மகர்த்தா. பாண்டியனை எனக்கு அறிமுகப்படுத்துங்க. சுவாமிஜி, உங்க தலையில நீங்களே பெட்ரோல ஊத்திக்காதீங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, இது எரியற உடம்பு இல்ல. வாங்க ப்ரூவ் பண்ணுங்க. வாங்க பாண்டி, பாண்டி ஒரு நிமிஷம். சுவாமிஜி வடநாட்டுல இருந்து வந்திருக்காரு, பெரிய அம்பாள் பக்தர். நமஸ்கார். இந்த மகானோட கனவுல காளி வந்து நம்ம ஊர் அம்மா வடிவாம்பாள் புகழ உலகமெல்லாம் பரப்ப சொல்லிச்சான். எந்த காளிங்க? அதான் கல்கத்தா காளிங்க. கல்கத்தாவில இருந்து நேரா வந்து சொல்லிச்சா? அதனாலதான் இவர் நம்ம ஊருக்கே வந்திருக்காரு. நான் அம்பாள் பக்தன் பாருங்க, அதனால நம்ம தோட்டத்து பங்களாவ இவர் கொடுத்து அவர் அதுல தங்கி இருக்காரு. இவர் தாங்க நம்ம ஊர் சீஃப். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க ஒத்துழைப்பு தந்தீங்கன்னா அம்பாளுடைய புகழ உலகமெல்லாம் பரப்புவேன். நான் ஒண்ணு சொன்னா சாமி தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. அம்பாளுடைய புகழ பரப்புங்க, உண்மைதான். ஆனா அதுக்கு முன்னால இந்த நாட்டு குழந்தைகளுடைய படிப்பை பெருக்குங்க. அதான் முக்கியம். 10 கோயில் கட்ட போறேன்னு சொல்றதை விட ஒரு பள்ளிக்கூடம் கட்ட போறேன்னு சொல்லுங்க, என் ஜொத்துல பாதி கொடுக்கறேன். இப்படி எல்லாம் பேசி அம்பாளை பழிக்காதீங்க. ஐயோ, அம்பாளை பழிக்கலீங்க, அம்பாளை காமிச்சு வியாபாரம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். நான் கோயிலை மதிக்கிறேன், கடவுளை மதிக்கிறேன், ஆனா அதையெல்லாம் காமிச்சு ஜனங்களை கொள்ளையடிக்காதீங்க. இப்படி எல்லாம் நான் சொல்றதுனால இவன் மாதிரி போறான்னு சொல்லுவாங்க, என்ன பண்றது பரவாயில்ல. இதுக்கெல்லாம் நம்ம பெரிய ஒரு தர்மகர்த்தா இருக்கார், நம்ம கண்மணி ஜாலரா இருக்கான். இவங்கள வச்சு உங்க பஜனை நடத்துங்க, நாம லாயக்கு இல்ல. வர்றேன் நவ்ரா. சி சஞ்சித், இவங்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். குட் மார்னிங் சார். வாங்க மிஸ் சங்கர், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், நாம போட்ட பிளான் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஒரு போஸ்ட்மேன் எல்லாரும் நம்பிட்டாங்க, யாருமே சிஐடி சந்தேகப்படல. வெரி குட். அப்புறம் சார், நாம சந்தேகப்பட்ட மாதிரியே ஊருக்குள்ள வந்திருக்கிற சாமியார் கூட்டம் வேற யாரும் இல்ல, ரஞ்சித்தும் அவன் கேங்கும் தான். அப்படியா? ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கிளாரிஃபை ஆகல. திருவிழா போதுதான் சாமிக்கு நகையெல்லாம் போடுவாங்க, இவங்க இப்பவே ஏன் இங்க வந்து கேம்ப் போட்டிருக்காங்க? அப்படின்னா அவனுங்க பெரிய திட்டத்தோட தான் வந்திருப்பானுங்க, அதனால அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணும். இந்த சின்ன சாமிகள் எல்லாம் மடப்பள்ளிக்கு அழைச்சுக்கிட்டு போய் பிரசாதத்தை கூட பெரிய சாமிக்கு அம்பாள பத்தின விவரம் சொல்லிக்கிட்டு இருக்க. போ கூட்டிக்கிட்டு வாங்க. வாங்க. நில்லுங்க, எங்க போறீங்க? குடிக்கு போட்டானோ? உள்ள போக கூடாது. எதுக்கோ? சுவாமிஜி ஏகாந்த பூஜை பண்ணி பூஜா. நேரு பணிக்கு போயின உண்டு தேவிதரும் சேர்த்து வெள்ளாஸ்தானும். அப்படியா? நானும் தேவிதா. என்ன தரிசனம் வேண்டுப்போங்க? நீ தரிசனம், தேவி தரிசனம். சேஸ்தானும் சேஸ்தானும் நேரம் வஸ்துந்து சேஸ்தானும்.
சுரங்க பாதைக்கு எங்க வழியிருக்கிற பாஸ் கண்டுபிடிச்சிட்டாரு. உன்னை கேம்புக்கு வர சொல்லியிருக்காரு. சரி சரி வாங்க போலாம். மாமா உங்க அப்பா கூட்டிட்டு வர சொன்னாரு. சாமி நீங்க கார்ல இருங்க. கொஞ்சம் இருங்க. என்னது? ஆமா இவரை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்கு. அது தூண்ல இருப்பார் திரும்பல இருப்பார் இல்லையா? சாரிங்க நான் நினைச்ச சமையார் நீங்க இல்ல. அண்ணே சாமியார்னாலே தாடி காவி ஒரு கையில கட்ட ருத்ராட்ச கொட்ட நீங்க ஏறுங்க சாமி கெட்டின் ஏறுங்க ஏறுங்க. வாங்க மாப்பிள கட்டிட்டு போ வண்டி ஏறா டேய். ஆரம்பமாவது இந்த வழியா போய் இந்த மண்டபத்துக்குள்ள முடியுது. போயும் போயும் இங்கேயா முடியும் அந்த சுரங்க பாதை? ஏவா அது பாண்டியன் தாயார் சமாதி இருக்கிற இடம். அந்த இடம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சதுனா திருவிழா அன்னைக்கு அன்றுகிரம் நம்ம காரியத்தை கச்சிதமா முடிச்சிடலாம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. பாண்டியன் தன் தாய் மீது பக்தி உடையவர். நம்ம கும்பிடுற அம்பாளும் ஒரு தாய் தான். அதனால தாய் பேரை சொல்லி அந்த இடத்த கேட்டா